ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் அகாதமி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஸ்பைசி சுசியம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் சுசியம் தான் செஞ்சுருப்போம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஸ்பைசி சுசியம். இது எப்படி செய்யறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யறதுன்றதை பற்றி தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போறோம். வெங்காயம் இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் தனியா தூள், கால் டீஸ்பூன் சிக்கன் 65 பொடி, கால் டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இது என்னன்னா, நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இது மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் அதுல ஆட் பண்ண போறோம். இப்போ இத நல்லா நம்ம ஃப்ரை வதக்கிக்கலாம். நல்லா எல்லா ஆனியன் எல்லாமே இது கூட நல்லா மிங்கிள் ஆற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டே இதை வந்து வதக்கிக்கலாம், அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆனியன் எல்லாம் ஃபுல்லா கறிடும். ஸோ லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டே இத நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் நம்ம சேர்த்த அந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து அப்படியே ஃபேன் காத்துலயே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி உருண்டையா பிடிக்க போறோம். சூடா பிடிச்சிடாதீங்க, கை சுற்றும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இத வந்து குட்டி குட்டி உருண்டையா நம்ம பிடிச்சுக்க போறோம். கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து மொட்டை மாடியில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் நாத்தனார் பசங்க ரெண்டு பேரும் என் பையன் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை கேப்சர் பண்ணுறோம். பாருங்க, சூப்பரா இருக்குது. கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருந்தது, சூரியன் சூப்பரா தெரியுது. ஸோ இதையெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க விளையாடுறதும் சேர்த்து நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஸோ அதுதான் இங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம ரெடி வதக்க வச்சிருந்தாலையா உருளைக்கிழங்கு, அதை ஃபுல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா இது வந்து 150 கிராம் உளுந்தம்பருப்பை உளுந்தவடைக்கு ஆட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகா உப்பு எல்லாம் இதுல நான் சேர்த்திருக்கேன். இது மாதிரி சேர்த்துட்டு இதுல வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா இந்த உருண்டை, அது ஒன்னொன்னா இதுல எடுத்து இதுல நல்லா டிப் பண்ணி அதை அப்படியே ஃப்ரை பண்ண போறோம். வாங்க போய் ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒன்னொன்னா நம்ம இதுல டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போறோம்.
இது மாதிரி நம்ம இப்ப ஃப்ரை பண்ண போறோம் டிப் பண்ணி எடுத்து ஒண்ணுனா அடுத்து போட போறோம் இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து டீ டைம்ல வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து சுசியம்ல வந்து இனிப்பு சுசியம் தான் பார்த்துருப்போம் ஆனா இது வந்து ஸ்பைசி சுசியம் இது வந்து செய்யறதும் ஈஸி தான் ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிருக்கோம் அதோட வீடியோவோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பாருங்க வியூவர்ஸ் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இத நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா நம்ம பிளேட்ல போட்டுக்கலாம் இதே மாதிரி மத்த எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்பைசி சுசியம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே சூப்பரா இருக்குது அந்த மசாலா எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்குது உள்ள நல்லா கரெக்டா இதா இருக்குது பாருங்க பிரிக்கும் போதே அந்த மசாலா வந்து நல்லா தெரியுது சூப்பரா இருக்குது பார்க்கும்போதே ஸ்பைசியா இருக்குது இன்னைக்கு கூட என் பையன்தான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்றது சொல்ல போறாரு வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்பைசி சுசியம் சூப்பர் பண்ணுங்க.